வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோஸ் எதை பத்தினா, இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் என்ன பண்ணும், நம்ம சேனலுக்கு திருப்பி ஸ்ட்ரைக் அடிச்சாங்களா அப்படின்னு நினைச்சிடாதீங்க. அந்த ஒரு நல்ல விஷயம் நடக்கல, அது வரைக்கும் நம்ம நிம்மதியா இருந்துக்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு காப்பிரைட் எதுவும் வரல. பட் இங்க விஷயம் என்னன்னா, பெரிய பெரிய யூடியூபர்க்கெல்லாம் இப்ப காப்பிரைட் கிளைம் ஸ்ட்ரைக் இதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, டேக் ஓவர் பண்ணுறானுங்க. ஸோ அதை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். முக்கியமாக மதன் கௌரிக்கு காப்பிரைட் கிளைம் வச்சு ஒரு பஞ்சாயத்து போயிருக்கு. அதை பற்றி தான் அவர் குட்டி குட்டி யூடியூபர்ஸ், இந்த வளர்ந்து வர யூடியூபர்ஸ்லாம் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்மளும் இதை பற்றி பேசி ஆகணும், ஏன்னா இதுக்குள்ளே ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு. ஸோ அதை பற்றி பார்க்க வேண்டியது இருக்குது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் மதன் கோரியை எடுத்துக்குவோம். ஸோ அவர்கிட்ட இருந்து அதை ஆரம்பிச்சிருக்கு. எப்பயுமே இந்த விஷயங்கள்லாம் பெரிய பெரிய யூடியூபர் முக்கியமான புள்ளிகள்ட்ட இருந்து ஆரம்பிக்கும். ஸோ அதே மாதிரி இவருக்கு நடந்திருக்கு. என்ன ஒரு விஷயம்னா, ஐயப்பன் அந்த பள்ளிக்கு, ஐயோ நம்மளுக்கு கொடுத்தா கொடுத்துருவாங்கப்பா. ஸோ அந்த வார்த்தை இருக்குல்ல, எல்லாருமே சரளமாக பாடக்கூடிய விஷயம். கார்த்திகை மாதம் வந்துட்டாலே இந்த மாலை போட்டுட்டு இந்த மாதிரி வீட்டில் பஜனை பாடுறதுலாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா எங்கள் அப்பாவோ ஸ்டார்டிங்கில் இந்த கன்னி பூஜைலாம் வைக்கும் போதெல்லாம் நானும் போயிருக்கேன், நானும் தட்டிட்டு பஜனைலாம் பண்ணியிருக்கேன். ஸோ தெரியும் நமக்கு. ஸோ கார்த்திகை மாதம் அந்த மாதிரி வந்து பக்கத்து வீரர்கள் எல்லாருமே இந்த ஆடி மாதம் வந்தால் கூழ் ஊற்றிஞ்சுட்டு அம்மன் பாட்டா போட்டுருப்பாங்களா, அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சீசன். இப்போது மாலை போடுற சீசன், இந்த ஐயப்பனுக்கு முருகனுக்குலாம் போடுற சீசன். இந்த டைமில் எல்லார் வீட்லேயுமே இந்த பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கோம், எல்லாருமே பாடிக்கிட்டு இருக்காங்க தான். இப்போ இந்த ஒரு வார்த்தைக்காக மதன் கௌரிக்கு கொடுத்துருக்காங்க. இது என்ன ப்ரோ, அவர் கொடுத்தா என்ன ப்ரோ, அவர் நம்ம எதிரி தானே ப்ரோ, எதிரியா அவர் நமக்கு அகேன்ஸ்டாக மக்களுக்கு ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டு இருக்காரு, இவர் நமக்கு தேவையில்லாத ஆள் தானே, இவரை பற்றி ஏன் நம்ம பேசணும் அப்படின்றது முக்கியம். இது அவரை பற்றின மேட்டர் கிடையாது. அடுத்தடுத்து வரக்கூடிய யூடியூபர்ஸ் நம்மள மாதிரி ஆட்கள்லாம் சொல்ல வரோம் பார்த்தீங்களா, மக்களுக்கு இவங்களுக்கு தான் இந்த ஸ்கெட்ச், அவங்கள வச்சு ஒரு உளவியில் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இது என்னோட பலூன்ல வந்துட்டு இருக்கு, என்னாச்சு எதுக்கு அவங்கள வச்சு ஒரு தெரிலங்க, திடீர்னு அந்த பாட்டு வெடி வெடிச்சிட்டு இருக்கு, என்னன்னு தெரியல. ஒருவேளை ஒரு ஈவெண்ட்டாக இருக்குமோ என்னமோ என்ன இளவோ தெரில, இல்லை நம்மளை கலாய்க்கிறாங்க எல்லாம் தெரில. அவங்கள வச்சு ஒரு உளவியல் தாக்குதல் ரெடி பண்ணுறாங்க. எப்படி உளவியல் தாக்குதல் ரெடி பண்ணுறாங்கன்னா, இதுக்கப்புறம் வரக்கூடிய பாலிடிக்ஸ் அரசியல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, முக்கியமாக கட்டுப்பாடு கொண்டு வருவாங்க. இதெல்லாம் எப்போவோ வினோத்தனை சொல்லிட்டாரு, இணையதள பொருளில் சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் யூடியூப்பாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், சோசியல் மீடியாக்கள்லாம் கட்டுப்படுத்த வரும், கண்காணிப்புக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வினோத்தனா நெருக்கமாக ஃபாலோ பண்ணுற ஆட்களுக்கெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அவர் முன்னாடியே சொல்லியிருந்தார், ஃபேஸ்புக் முகப்புத்தவங்கெல்லாம் ஒரு பிரச்சனை வரும் பாருங்கள் எல்லாருக்கும் அப்படின்னு. அது இப்போயே ஆரம்பிச்சிட்டாங்க. இது கேரளாவிலேருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க. கேரளாவில் யூடியூபர் வீட்டுக்கு ரைடு அப்படிலாம் போனாங்கல்ல, அதெல்லாம் அப்படி தான். அங்கே வேறு மாதிரி, இங்கே வேறு மாதிரி. விஷயம் ஒன்று தான், யூடியூபர்ஸ் எல்லாம் கட்டுப்பாட்டில் எடுக்கணும். ஏன்னா அடுத்து வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் பப்ளிக்காக தெரியும், மக்கள் வந்து கொஞ்சம் கொந்தளிக்கக்கூடிய இடத்துல இருப்பாங்க, அது மேலே வந்துடக்கூடாது. யார் எங்கே கோவப்படணும், யார் யார் மேலே கோவப்படணுன்றதை முடிவு பண்ணுறது யாருன்னா, இந்த சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர், புரியும்னு நினைக்கிறவங்களுக்கு. ஸோ ஒரு தரப்பினர் இன்னொரு தரப்பு பக்கம் திருப்பி விடுவாங்க, அந்த தரப்பினர் இந்த பக்கம் பக்கம் திருப்பி விடுவாங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேர் சேஃபாக இருப்பாங்க. கீழே இருக்க மக்கள், சாதாரண மக்கள், அதாவது வியூவர்ஸ் தான் இங்கே அடிச்சுக்கிட்டு உருளுவாங்க. உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தான், பப்ஜி மதன்லேருந்து எல்லாருமே அவங்களாம் பிரச்சனையில் சிக்கினாலும் சிக்காட்டியும் அவங்க பண்ண விஷயத்தோட எதிர்வினையை தான் அவங்க சந்திப்பாங்க. ஆனால் நீங்கள் சாதாரண ஆள், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறன்ற பேர்லையும் அவங்களுக்கு எதிர்க்கணுன்ற பேர்லையும் மாட்டிக்கிட்டு முடிப்பீங்க. அந்த ட்ராமா தான் இப்போ இங்கேயும் நடத்த போகிறாங்க, இதுக்கப்புறம் உருவாக்குவாங்க. நம்ம பல டைம் சொல்லியாச்சு, இனிமேல் நம்மளும் கவனமாக தான் பேசி ஆகணும். நம்ம யூடியூப் சேனலில் இனிமேல் வேறு மாதிரி தான் வரும், மோஸ்ட்லி நிறைய வீடியோ ஸ்கிரிப்ஸ்லாம் வராது. வார்த்தைகளும் ஒரு சில வார்த்தைகள் ரகசிய குறியீடாக தான் சொல்லுவோம், ஏன்னா இவனுங்க இப்போ ஆரம்பிச்சிட்டானுங்க. நம்ம உசாராயிடணும், வருமுன் காக்க வேண்டும், அறிவு இருக்க வேண்டும், புரியும் நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வீடியோலாம் ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டியதாக இருக்கும். இந்த டெம்பிள் மங்கின்னு ஒரு சேனல் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்போ மெட்டா மங்கின்னு வச்சிருக்காரு. ஸோ அந்த நபரும் பேசியிருக்காரு இந்த காப்பிரைட்டை பற்றி, ரொம்ப கிளியராக பேசியிருக்காரு. ஆனால் இவரும் முக்கியமான ஆள், நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இவர் இருக்கார்ல, பாரிசாலனுக்கு ஒரு வீடியோ எடுத்தாங்கல்ல, ஒரு படத்தில் கூட இந்த பல்லு படாமல் பார்த்துக்கோங்க, அதில் ஒரு வீடியோ கூட நம்ம போட்டிருந்தோம். அந்த பாரிசாலன் குடும்பமே ஒரு இலுமினாண்டி குடும்பம் அப்படின்னு சொல்லி பாரிசாலனே கடைசி பலி கொடுக்குற மாதிரி ஒரு வீடியோ கிளிப் போட்டிருந்தோம். அந்த குரூப்பை சேர்ந்தவர் தான் இந்த டெம்பிள் மங்கின்றவர், அதாவது மெட்டா மங்கின்றவர். அவரும் பேசியிருந்தார், மதன் கௌரியுமே ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தாப்ல, இப்படி நம்ம சேனலில் வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் திருப்பி நம்ம புரட்சி ஒரு விரல் புரட்சி அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்காரு, பார்த்தேன். என்ன பண்ணுறீங்க பேசுகிறப்ப, நமக்கு என்ன நியூ யூடியூபர் கிரியேட்டர் இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இவரே ஸ்டார்டிங்கில் என்னோடய வீடியோ கிளிப்ஸை நீங்கள் பயன்படுத்தினே நான் காப்பிரைட் கொடுக்க தானே சார் செய்வேன் அப்படின்னு சொல்லி இவரே பேசியிருக்காரு. அந்த வீடியோலாம் இருக்கும், நீங்களே பார்த்துருப்பீங்க. அதை எடுத்து இப்போ நான் போடவே நீங்கள் நினைப்பீங்க, அதுதான் கிடையாது, நான் போட மாட்டேன். ஏன்னா நம்ம இன்னுமே தெளிவாக இருக்கணும். ஏற்கனவே ஒரு சேனலில் தூக்கியிருந்தேன், யார் தூக்குனா, ஜீ தமிழ், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஜீ தமிழ் இந்த தமிழா தமிழான மேட்ரு, நான் இவங்க வீடியோ கூட போட்டேங்க, இது விஜய் டிவி கிளிப்ஸ் கூட யூஸ் பண்ணேன், அவங்க கூட வரல. ஜி தமிழ் உள்ள வந்திருக்காரு, ஜி தமிழ் யார் ஃபாலோ பண்றா போய் தேடி பாக்குறேன், டிசிபி பாட்டின்னு ஃபாலோ பண்றேன். ஓ நோ, கனெக்ஷன் டேய்,
அவன் செத்துட்டான்டா. ஸோ அதுலேயே நம்ம 8 லட்சமா 8000 சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கக்கூடிய ஒரு யூடியூப் சேனலை தூக்கி விட்டாங்க. 3 ஸ்ட்ரைக் அடிச்சு விட்டு ஒரு கோமாளி, இதுக்கு முன்னாடி ஒரு கோமாளி வர ஸ்ட்ரைக் குடிச்சு நமக்கு. அது யாரும் இந்த ரீல்ஸ் பண்ணுற பைத்தியம், அது பேர் தெரியல, நமக்கு தெரிஞ்சால் கூட சொல்லி விட்டுருவோம், அது அவ்வளோ பெரிய வேல்யூ கிடையாது. அந்த பைத்தியம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஸ்ட்ரைக் கொடுத்து விட்டுருச்சு பைத்தியம். அது கிளைம் கொடுத்துருந்தா கூட சரி போய் தொடரான்னு போயிருக்கலாம். அது ஸ்ட்ரைக் கொடுத்தான், மொதல் ஸ்ட்ரைக் அவன் தான் கொடுத்தான். அடுத்த ரெண்டாவது வந்து ஜீ தமிழ், மூணாவது ஜீ தமிழ், நாலாவது தூக்கிட்டாங்க சேனலு. ஸோ அது போயிடுச்சு. ஸோ நம்ம கவனமாக இருக்க வேண்டியது இருக்கு. எனக்கு சாவு பயத்தை காட்டினாங்க. இந்த சேனல் நம்ம முக்கிய திணறி மேலே கொண்டு வந்துட்டு இருக்கோம். எதுக்காக கொண்டு வந்துருக்கோம்? எனக்காகவா? நான் ரெவன்யூ சம்பாதிக்கணும், நான் காசு சம்பாதிக்கணும்னு நினச்சேன்னா நான் எவ்வளவோ சேனல்ஸ் இருக்கு, எப்படியோ கண்டென்ட் இருக்கு, என்னால் பண்ண முடியும். நான் உட்காந்து 1 மணி நேரம் நான் ஸ்டாப்பாக என்னால் பேச முடியும், என்டர்டெயின் பண்ண முடியும். அப்படி பண்ணேன்னா வீடியோஸில் மில்லியன்ஸ் எடுத்து நான் போயிட்டே இருக்கலாம். அது நான் பண்ண மாட்டேன். அதுதான் நம்மளோட பிளஸ்ஸு. நமக்கு தேவை என்ன? மக்கள் மத்தியில் என்ன நடந்துட்டு இருக்கு? ஏன்னா நான் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஸோ சரியாக இருக்கணும் அப்படின்னா சுற்றி நடக்கிற என்னன்னு மக்கள் புரிய வைக்கணும். மக்கள் புரிய வைக்கணும்னா இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லி ஆகணும். யாராவது பலூன் விட்டுருக்கீங்க, விட விடாது. என்னங்க கண்டென்ட் இது? குறுக்கு இந்த கௌசிக்கு வந்தா போட்டோ பூத்துன்னு சொல்லி ஒரு வீடியோ கேப்சர் பண்ணக்கூடிய ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப் மூலமா தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். திடீர்னு பலூன் விட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. 1 இயர் ஆயிடுச்சா என்னமோ தெரியல, எதுக்கு செலிப்ரேட் பண்றாங்கன்னு புரிய மாட்டேனது. நம்ம வச்சிருக்க ஆப் எதுக்காக செலிப்ரேட் பண்ற நமக்கே தெரியல. பாருங்க, இந்த நிலைமையில தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த காப்பிரைட் கிளைமு, ஸ்ட்ரைக்கு, இந்த விஷயங்கள் பூதாகரமா பேசக்கூடியது வந்து நியூ கிரியேட்டருக்காக கிடையாது. இதுக்கப்புறம் அவங்க வச்சது தான் சட்டம். கார்பரேட் உள்ள கையில் வச்சிருச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கார்பரேட் யூடியூபர்ஸ்க்கு மட்டும்தான் இங்கே ஃப்ரீடம் கிடைக்கும். புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. இது வந்து யார் அவங்க கூட இருக்கார் அப்படின்னா, நம்ம இவர் மைக் செட் ஸ்ரீராம். அவர் வந்து கீழே பார்த்தீங்கன்னா அவரோட கீழே ஒரு சேனல் கூட டைப் பண்ணியிருப்பார். ஸோ அவங்க நிறைய சேனலோட டைப் பண்ணியிருப்பாங்க, ஆனால் கீழே வராது. ஒரு சிலவங்க போட்டிருப்பாங்க, ஒரு சிலவங்க போட மாட்டாங்க. ஸோ யூடியூபர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்துன்னு சொல்லலாம். அவங்க என்ன கண்டென்ட்ஸ்லாம் அக்செப்ட் பண்ணுறாங்களோ அந்த கண்டென்ட்ஸ்லாம் நீங்கள் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். நீங்களாக ஓனாக கிரியேட் பண்ணுறதுக்கு இங்கே வேலை கிடையாது. அவன் எதை உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறனோ, மக்கள் எதை பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை மட்டும்தான் அவங்ககிட்ட கொண்டு வந்து கொடுப்பான். இந்த யூடியூப்ன்றது வந்து ஃப்ரீடம்க்காக கிடையாது. இதுக்கப்புறம் கட்டுப்பாடு பயங்கரமாக இருக்கும். இந்த விஷயத்தை பற்றி நம்ம முன்னாடியே பேசிடுறோம் அப்படின்னா வருமுன் தெரிஞ்சுக்கணும். அப்போதான் உங்களுக்கு புரியும் இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குன்றது. அப்புறம் அப்போ பார்க்கும்போது வேற ஒரு கதை கட்டிடுவாங்க. யூடியூபர்ஸ் புரட்சி வராங்க, இந்த பாத்ரூம் டோருக்கு ஒரு புரட்சி பண்ணாங்க இல்லை. ஸோ அந்த மாதிரி வந்துட்டானுங்க அப்படின்னு யோசிச்சிடக்கூடாது. இல்லை, நடக்கக்கூடிய விஷயங்கள் உலக அரசியலோட கனெக்ஷனில் இருக்குது. அது உங்களுக்கு புரியக்கூடாதுன்றக்காக தான் இந்த மாதிரி யூடியூபர்ஸ்லாம் வச்சு இதுதான் காரணம்னு சொல்லி திசை திருப்புறது. இந்த திசை திருப்பு வேலையில் நீங்கள் மாட்டிக்கக்கூடாது, தெளிவாக இருக்கணும். மதன் கௌரிக்கு சப்போர்ட்டாக நிறைய யூடியூபர்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க. நிறையா அவர் கூட டைப் பண்ணியிருக்க ஒரு ஆள், அவருக்கு இப்போ பிசி பில்ட் பண்ணி கொடுத்த ஒரு ஆள். இவர் வீடியோ நான் பார்த்துருக்கேன், ஒரு சில வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன். குவாலிட்டி செம்மையாக இருக்கும், நல்ல ஒரு எடிட்டிங்கில் பண்ணி சூப்பராக பண்ணிட்டு இருப்பார். அவர் வீடியோ நான் 2-3 வீடியோ பார்த்துருக்கேன். ஸோ அவரும் பேசியிருக்காரு, இந்த சரிகமப்பா அவங்க தான் கொடுத்துருக்காங்க ஸ்ட்ரைக்கு. ஸ்ட்ரைக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஸ்ட்ரைக்கோ கிளைமோ இந்த ரெண்டு விஷயத்தில் தான் இங்கே பிரச்சனையை. ஸ்ட்ரைக் கொடுத்தாலும் அவர் தூக்கிடுவார். ஏன்னா ஏற்கனவே நித்யானந்த ஃபோட்டோவை போட்டதுக்கே ஒரு ஸ்ட்ரைக் வாங்கினார், மொதல் ஸ்ட்ரைக்கு. அதையுமே பேசி யார் இவ்வளோ எவ்வளோ பெரிய ஆள் இது, நித்யானந்த அவரோட சிஷியனில் அவர். ஸோ அதையும் கிளியர் பண்ணி வாங்கிட்டாப்புல. இப்போ ரெண்டாவதும் கிளைம் பண்ணிட்டாப்புல. இப்போ என்ன சொல்ல வராருன்னா, இது என் நானாக சமாளிச்சிருவேன், என் பேரே நான் காப்பிரைட் போட்டு தான் வச்சுருக்கேன், என் பேரை வச்சு நான் பல பேருக்கு ஸ்ட்ரைக் கொடுக்கலாம், அது கொடுத்தா ஃபேர் யூஸ் பாலிசியில் வராது அப்படின்றாங்க. பல பேர் எனக்கு ஸ்ட்ரைக் கொடுத்தாங்க, அதாவது என் சேனல் போன சில மொதல் சேனலில் அதுக்கும் ஸ்ட்ரைக் கொடுத்தாங்க. எப்படி கொடுத்தாங்க? ஃபேர் யூஸ் பாலிசியை தப்பாக பயன்படுத்தி தான் கொடுத்தாங்க. ஏன்னா அப்போ நான் ஸ்டார்டிங் யூடியூபர், எனக்கு தெரியாது அப்படி என்னென்னு. இப்போ கற்றுக்கிட்டேன், இன்னும் கற்றுக்கிட்டு தான் இருக்கணும். ஏன்னா யூடியூப்ன்றது ஒரு கடல். ஸோ அதை நிறையா கற்றுக்க வேண்டியது இருக்குது. மேட்டர் என்ன அப்படின்னா, இந்த ஃபேர் யூஸ் பாலிசின்னு உங்களுக்கு விஷயம் இருக்குது. இதில் ஒரு சில கண்டென்ட் யூஸ் பண்ணிக்கலாம், 6 செகண்டோ இல்லை 10 செகண்டோ, ஒரு ஒவ்வொரு வீடியோவை பொறுத்து, ஒரு மியூசிக்கை பொறுத்து, ஒரு 3 செகண்ட் இல்லை 6 செகண்ட் பயன்படுத்திக்கலாம். அது ஃபேர் யூஸ் பாலிசியில் வரும். இதே நீங்கள் ரிவ்யூ பண்ணுறீங்க வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கீழே போட்டு யூஸ் பண்ணுவீங்க, இல்லை ஃபுல் ட்ரெய்லர் போட்டு யூஸ் பண்ணுவீங்க, ஃபுல் கிளிப்ஸ்லாம் யூஸ் பண்ணுவீங்க. அதுக்கு மட்டும் விட்டுறானுங்க, ஏன்னா அது ப்ரொமோஷன். அவங்க வீடியோஸ்க்கு அவங்க இது ப்ரொமோஷன். அவங்களுக்கு எதுலாம் சாதகமோ அதை விட்டுறானுங்க. அவங்களுக்கு எதுலாம் ரெவன்யூ எடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை தூக்கிடுறானுங்க. அதுலேயே அவன் சம்பாதிக்க தான் பார்க்குறான். ஏன்னா நீங்கள் அவனோட சேனலை, அவனுடைய வீடியோஸை, அவனோட ட்ரெய்லரை நீங்கள் ப்ரொமோட் பண்ணிடுறீங்க. அதன் மூலயமா அந்த படம் அதிகமான மக்கள் பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ உங்கள்கிட்டருந்து காசு ஆட்டையை போடாட்டியும் அவன் மக்கள்கிட்டருந்து காசு ஆட்டையை போடுறதுக்கு ஒரு வழி உருவாக்கி கொடுக்குறீங்க. ஸோ அதனால் அந்த விஷயத்தை விட்டுருவானுங்க. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இந்த காப்பிரைட்டு இந்த மாதிரி ஓன் கிரியேட்டர் இருப்பாங்கள்ல, இந்த மாதிரி ப்ரொமோட் பண்ணாமல் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் ஸ்ட்ரைக் கொடுக்குறது, கிளைம் கொடுக்குறதுலாம் பண்ணுவாங்க. இது ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களும் மில்லியன்ஸில் வியூஸில் எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் இருக்க ஷேர் ஆட்டையை போடுறதுக்கு. ஸோ இவ்வளோ பெரிய டீம் அவங்க இதுக்கு இந்த ஒரு யூடியூப் பட்டு எடுக்க போகிறாங்க. அவங்க எடுக்க போகிறது ஒரு யூடியூப் பட்டு இருந்தது இல்லை, ஏன்னா அவன் காப்பிரைட் கிளைம்னு சொல்லி ஒரு ஓனர்ஷிப் வச்சிருக்கான். அவன் என்ன பண்ணுவான்னா, இந்த வீடியோ கிளிப்ஸை எத்தனை 1000 பேர் யூஸ் பண்ணுறாங்களோ 1000 பேர்ட்டேருந்து தூக்க முடியும். ஸோ அப்போ ஒரு பல்கான ஒரு அமௌண்ட் கிடைக்குது. இதை வச்சு ஒரு கண்ட்ரோலும் பண்ணலாம், ஒரு பாலிடிக்ஸ் இங்கே போயிட்டுருக்கு. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இங்கே ரொம்ப பெரிய முக்கியமான விஷயம். இந்த வீடியோவே நான் அதுக்காக தான் பண்ண வரேன். முக்கியமாக அதுக்கப்புறம் கட்டுப்பாடுகள் அதிகமாகும். இப்போ ரீசெண்டாக நம்மளோட பேஜை கூட தூக்கினாங்க ஃபேஸ்புக்கில். அதுக்கும் காப்பிரைட்டுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. அதுக்கு என்ன மேட்டர் ஆச்சு அப்படின்னா,
ஹேக்கர்ஸ் ஹேக்கர்ஸ் உள்ளே இறங்கிட்டாங்க, இறங்கி வேலையை பார்த்துருக்காங்க. நம்ம இணையதள பொருளாளர்கிட்டலாம் பேச ஆரம்பிச்சோன்னா அவர் சொன்னார், என்னுடைய பேஜையும் 3 தடவைக்கு மேலே ஹேக் பண்ணியிருக்காங்க, இதுக்கப்புறம் இப்போ தான் ப்ராப்பராக வச்சுருக்கோம். அவரை எப்படி தூக்குனாயிலோ 2022 அவரோட பேஜை எப்படி தூக்குனாயிலோ அதை ரெக்கவர் பண்ணிட்டார். பட் அந்த பேஜை எப்படி தூக்குனாயிலோ அதே மொத்தம் தான் எனக்கு யூஸ் பண்ணாங்க. வெளியிட்டு ஸோ சேம் மெத்தட், எத்தனை ஊருக்குள்ளே இறங்கினாலும் எத்தனை ஆப்புக்குள்ளே இறங்கினாலும் அவன் மண்டையில் இருக்க கொண்டே மறந்துட்டான். ஸோ ஒரே மெத்தடில் தான் உள்ளே இறங்கியிருக்கான். இது முன்னாடி நான் அவர்கிட்ட பேசியிருந்தேன் அப்படின்னா பேஜை தூக்கியிருக்க தப்பிச்சிருக்கலாம். பட் அது போயிடுச்சு, டோட்டல் கண்ட்ரோல் அங்கே போயிடுச்சு, அதை ஒன்றும் பண்ண முடியாது. மக்கள் பார்த்தீங்கன்னா அந்த பழைய ஃபேஸ்புக் பேஜை ரிப்போர்ட் அடிச்சு விட்ருங்க. அந்த பேஜ் அவனுக்கும் யூஸ் ஆகக்கூடாது. நம்மகிட்டருந்து 30,000 பேர் தூக்கி போயிருக்கேன் அப்படின்னா அதை அவனுக்கு பயன்படுத்தக்கூடாது, ஏன்னா அவன் மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தூக்கி விட்ருங்க. எனக்கு கிடைக்காதது யாருக்கும் கிடைக்க விட மாட்டேன். ஓகே, இப்போ மதன் கோரிக்கை வருவோம். கோயின்சிடென்ஸா என்னன்னு தெரியல, சென்னையை பத்தி நம்ம ஒரு வீடியோ போட்டோம். அந்த வீடியோ வந்து நம்ம அவருக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி போட்டிருந்தோம், தம்ப்நெயிலை ரெடி பண்ணி போட்டிருந்தோம். இப்போ அவர் ஒரு வீடியோ போட்டிருக்காரு 4 மணி நேரத்துக்கு அப்புறம், அதாவது என்னோட வீடியோ போட்டு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அந்த வீடியோ தம்ப்நெயிலும் என்னோட தம்ப்நெயிலும் ஒரே சேம் பேட்டர்னா இருக்கு. எப்படி? கோயின்சிடென்ஸா இருக்கும், இல்லை அவரோட தம்ப்நெயில் ரெடி பண்ணக்கூடிய ஒரு ஆட்கள் என்னோட வீடியோஸை ரெஃபராக பார்த்தாலும் பார்த்துருப்பாங்க, யாருக்கு தெரியும்? இப்போ தான் மெயின் மேட்ருக்கே வரும். சென்னை இருக்கு பார்த்தீங்களா, சென்னையில் இப்போ வெள்ளம் வந்துச்சு, எல்லா மேட்டரும் போச்சு, உங்களுக்கு தெரியும். இப்போது அங்கே வந்து ஆயில் லீக் ஆகிருக்கு பல இடங்களில், ஒரு மாதிரி கழிவுகள் லீக் ஆகிருக்கு, ஆயில் கழிவுகள் லீக் ஆகிருக்கு. இந்த ஆயில் கழிவுகள்னால என்ன நடக்கும்? பல நோய்கள் உருவாகும், பல பிரச்சனைகள் வரும், பெரிய பாதிப்பே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ இதுக்கப்புறம் இவ்வளோ இஷ்யூஸ் சென்னையில் நடந்திருக்கு, யாருமே அந்த அதிகாரிகளை பற்றி பேசக்கூடாது, சம்மந்தப்பட்ட ஆட்களை பற்றி பேசக்கூடாது, பேசுனா நடவடிக்கை எடுக்கப்படும். புரியுதா உங்களுக்கு? வாய்ப்பூட்டு சட்டம், அதுக்கு எதிராக சுதந்திரத்துக்கு எதிராக இவங்க தான் பேசுவாங்க, இவங்க தான் பகுத்தறிவு பேசிட்டு இருக்காங்க. பகுத்தறிவுன்றதே ஒருத்தன் தப்புனா அதை கேட்கறது, தைரியமாக கேட்கறது, கேட்கறதே கேட்கக்கூடாது, நாங்கள் கேட்டால் அப்படி பண்ணுவோம் அப்படின்னா என்ன பகுத்தறிவு? ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி பகுத்தறிவு, சுதந்திரம் இல்லை, அடக்குமுறைன்னுலாம் பேசுவாங்க, ஆட்சிக்கு வந்த பிறகு அதே அடக்குமுறை இவங்க பண்ணுவாங்க. என்னையா நியாயம் அது? என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. சொல்வதை தெளிவாக சொல், செய்வதை துணிந்து செய். இது நமக்கு எதை மாதிரி இருக்குது? சரி, ரைட், ஓகே. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல்லைக்கான அல்ல போட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நம்மளோட வீடியோஸோட கண்டென்ட் எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். எப்படி வேறு மாதிரி இருக்கும்னா, ஒரு சில விஷயங்கள் நான் வந்து கிளிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், பல இன்ஃபர்மேஷன்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தான் கொடுப்பேன், நீங்கள் தான் போய் பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம வீடியோஸ்லேயே மொத்த மொத்தமாக கொடுத்தோம்னா நாளைக்கு நம்ம பேஜ் நம்ம சேனல் எல்லாமே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது இருக்குது, இது எச்சரிக்கை பதிவு தான். ஸோ இந்த வீடியோவில் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் பார்க்கக்கூடியவங்களாம் பல கேள்விகள் கேட்பீங்க, அதுக்காக தான் முன்னாடியே சொல்லிட்டேன். இந்த வீடியோவை திருப்பி திருப்பி பார்த்துக்கோங்க, அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் சேஞ்சஸ் இருக்கும். ஏன்னா நம்ம அடுத்து நம்ம சர்வே பண்ணணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஓடணும். ஒரு கட்டமைப்பு உடைக்கணும்னா அந்த கட்டமைப்புக்குள்ளேயே போய் தான் உடைக்க முடியும், முள்ள முள்ளால தான் எடுக்க முடியும். புரியும் நினைக்கிறேன். ஓகே, கண்டிப்பாக ஒரு நாள் கொஞ்சம் நாங்கள் அழிச்சிருவோம் ஆர்பிஎஸ். அந்த நாளுக்காக நான் காத்திருப்பேன்.